அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். இன்று 21/10/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் துலாம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இது உங்கள் மன அழுத்தத்திற்கு மருந்தாக அமையும். பணிக்காக உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். தாமதங்களை தவிர்க்க இன்றைய நாள் நன்றாக காணக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை வேண்டும். இதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். குறைந்த அளவு பணம் காணப்படும். பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காதீங்க. தலைவலிக்கான சாத்தியம் உள்ளது. தியானம் மேற்கொள்வது உங்களுடைய வலியை குறைக்க உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்ற நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நேர்மறை ஆற்றலுடன் காணக்கூடிய நாள். உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. திறன்பட செயலாற்ற பணிகளை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்தி செய்வது ரொம்பவே நல்லது. கவனச்சிதறலுக்கு ஆட்படுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் சாந்தமான அணுகுமுறை வேண்டும். இது கண்டிப்பாக ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சி உணர்வுடன் இருக்க உதவும். பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும். ஆடம்பர வகையில் பணத்தை நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சளி இருமல் பாதிப்புகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. நடப்பவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்மறை அணுகுமுறை தேவை. பிழைகளின்றி பணியாற்ற சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணிகளை திட்டமிடுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுவதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்கள் மனதில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க. இது உங்கள் துணையிடத்தில் அதை பற்றி கலந்தோசிப்பதன் மூலம் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். இன்று அதிக அளவில் செலவுகள் காணப்படும். செலவுகளை நன்கு கண்காணிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் தந்தையின் சிறிய அளவிலான உடல்நிலைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் எதிர்காலத்தை பற்றி மிகவும் சிந்தித்து கனவு காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது எல்லோரிடத்திலும் இருப்பது இயல்பு. இன்று மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை புகழ் தரும் பலன்கள் காத்திருக்கு. உங்கள் பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களை திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது மிகவும் ஏற்ற நாள். உங்களது சமநிலையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும். பண வரவு அதிகமாக காணப்படும். இன்று உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் பணம் செலவழிக்க போதிய அளவு பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திடமாக வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று கூடுதல் பலன்கள் பெருகுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு திட்டமிடுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். உங்களுடைய பணியில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய நாள். மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெருகுவீங்க. உங்கள் துணையிடத்தில் மிகுந்த அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தில் நன்கு புரிந்து கொள்ள இது உதவும். கடின உழைப்பிற்கு என்ற உயர்வு கிடைக்கக்கூடிய நாள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று மன அழுத்தத்துடன் காணப்படுவீங்க. சிறந்த பாடல் மற்றும் சிறந்த திரைப்படங்கள் மூலம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மன அழுத்தத்தை குறைக்க இது உதவும். பணி சுமை அதிகரித்து கொண்டே போகும். எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது நல்லது.
உங்கள் துணையிடத்தில் உங்கள் அணுகுமுறையின் விஷயங்களை நீங்கள் எளிதாக்குங்கள். அவருடன் இயன்ற அளவு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை, பணப்புழக்கத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடு சாத்தியப்படும். கையிருப்பு பணத்தை நீங்கள் கவனமாக வைத்திருங்கள். தலைவலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் உதவிகரமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்ப முடியும். இன்று அவசியம் தேவை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூலாக இருக்க வேண்டியது நல்லது. தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முயற்சிக்கான பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை வேண்டும். இது முக்கியமாக நீங்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த முன்னேற்றகரமான நாள். இன்று உங்களின் பரந்த பார்வை இன்றைய நாளை சிறந்ததாக்கும். தடைகளை தகர்த்தெறிவீங்க. மிகவும் உண்மையாக பணியாற்றுவீங்க. மனம் மாற நீங்கள் செய்யும் உங்களுடைய பணிகள் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் மிகவும் நேர்மையாக இருப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க இது உதவும். பண வரவு அதிகமாக காணப்படும். வங்கியில் கணிசமான இருப்பை உங்களால் பராமரிக்க முடியும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கு. யோகா முறையாக நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்களை பெறலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாள். ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். அதன் மூலம் உங்களுடைய வளர்ச்சி கிடைக்கும். எல்லா விதத்திலும் சிறந்த செழிப்பான நாளாக இருக்குது. புதிய பணிக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். வேலையை பொறுத்தவரை நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு அன்பை நீங்கள் பராமரிப்பீங்க. இது உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும். பண வரவு அதிக அளவில் காணக்கூடிய நாள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். நீங்கள் இன்று ஆரோக்கியமாக காணப்படுவீங்க. சிறந்த மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. அதிகமாக சிந்திப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். இன்று பணி சுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை நீங்கள் நன்றாக திட்டமிட வேண்டும். முறையாக அட்டவணையிட்டு பணிகளை செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதை தவிருங்கள். இன்று நீங்கள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டியது நல்லது. போதிய அளவு பணம் மட்டுமே வைத்திருப்பீங்க. அதிக அளவு பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டுமே நீங்கள் செலவழிக்க வேண்டியது நல்லது. நேர்மறையான எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் தரும். தியானம் மூலம் அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுடைய மனதில் குழப்பங்கள் காணக்கூடிய நாளாக இருக்குது. பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பதன் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த முடியும். தொழிலை பொறுத்தவரை இன்று கடினமான சவால்களை நீங்கள் சந்திப்பீங்க. இன்று உங்கள் பணியில் முதலீட்டை அடைவதற்கு உயர்ந்த வகையில் திட்டமிட வேண்டும். வேலையில் உங்களுக்கு சூடான பதட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. இன்று வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய நாள். குடும்ப நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. செரிமான கோளாறுகள் மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் உண்மையாக இருப்பீங்க மற்றும் உங்கள் செயலுக்கு அதை வெளிப்படுத்துவீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் நிறைவாக நல்லுறவு வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது.
என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.